தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மே. நண்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு வார்த்தை ரோமியர் புத்தகம் 8:14 வார்த்தை, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார். ஆண்டவரால் நாம் இயக்கப்படணும் அப்படின்னா நம்ம அவரில் தஞ்சம் இருக்கணும், அவர் குடிகொண்டிருக்கணும், அவரை மையப்படுத்திருக்கணும். வாழ்க்கை ஆசீர்வாதம். திருப்பாடல் 16 இன்றைக்கு பதிலுரை பாடல் சொல்லுகிறது, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அவர் எப்பொழுது காக்க முடியும் என்றால் நாம் அவரில் இருக்கிற பொழுது. எனவே இந்த ஆராதனை நாம் அவரில் தஞ்சம் புக வேண்டும், அவரில் அடைக்கலம் தேட வேண்டும் என்பதுதான் இந்த ஆராதனையுடைய மைய செய்தி. இன்றைக்கு நற்செய்தி பாருங்க, மத்தேயு நற்செய்தி 28:8-15 உள்ள இன்றைய வார்த்தையில் இரண்டு பேர் அனுப்பப்படுகிறார்கள் நற்செய்தியில். ஒன்று, இயேசுவை காண்பதற்காக கல்லறைக்கு செல்றாங்க. இயேசு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவரை காண்பதற்காக பெண்கள் கல்லறைக்கு செல்கிறார்கள். அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசு அவர்களை அனுப்புகிறார். ஒன்று அனுப்பப்படல். இரண்டாவது, படை வீரர்களை, குருக்களும் மூப்பர்களும் படை வீரர்களை அனுப்புகிறார்கள். ஒன்று, இயேசு கடவுள் அந்த பெண்களை அனுப்புகிறார், மனிதர்கள் குருக்கள் படை வீரர்களை இந்த குருக்களும் மூப்பர்களும் அனுப்புகிறார்கள், மனிதர்கள் அனுப்புகிறார். கடவுள் அனுப்புவதற்கும் மனிதர்கள் அனுப்புவதற்குள்ள வித்தியாசம் பாருங்க. இது ஏன் இந்த வித்தியாசம் என்றா சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவரிடம் ஏன் தஞ்ச புக வேண்டும் என்பதற்கான காரணம், ஏன் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்கான விளக்கம், இயேசுவை காண செல்கிறார்கள், இயேசுவை காண்கிறார்கள், அவர் உடலை காண செல்கிறார்கள், ஆனால் இயேசுவையே அவர்கள் காண்கிறார்கள். அவர் அவர்களை அனுப்புகிறார், உயிர்ப்பின் செய்தியை சொல்லி அனுப்புகிறார். நான் வந்துட்டேன் என்ற செய்தி, நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்ற செய்தி. ஆனால் காவலர்களை அனுப்புகிறார்கள், மூப்பர்களும் குருக்களும் சேர்ந்து அனுப்புகிறார்கள். அவர்கள் வதந்தியை பரப்ப அனுப்புகிறார்கள். நம்ம கடவுளை மறந்து வாழும் பொழுது வதந்தி தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். அன்பர்களே, நான் மனுஷரை நம்பி இருக்கிறோம்ல, மனிதருக்கு என்ன தெரியும் என்றால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தான் தெரிந்ததை குறைந்ததை வைத்து கொண்டு நாம் நிறைவானது போல காட்டிக்கொள்பவன் தான் மனிதன். ஆனால் நான் கடவுளை பார்த்து விட்டு இந்த மனுஷங்கிட்ட வருகிற பொழுது, நான் அவரால் அனுப்பப்பட்டு இருப்பேன், அவர் ஆசீர்வாதம் பெற்றிருப்பேன், அவர் கிருபையை பெற்றிருப்பேன். இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரை பார்த்துரு. இந்த உலகத்தை பேசுவதற்கு முன்பு, மனிதர்களிடம் பேசுவதற்கு முன்பாக காலையில் எழுந்து ஆண்டவரிடம் பேசிவிடு. இந்த உலகத்தில் இருப்பதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் ஜபத்தில் இருந்து விடு. வல்லமைதான் அன்பர்களே, அவருடைய தஞ்சம் புக வேண்டும். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது வேற்றுமை, வாழ்வின் செய்தியை தருகிறார். அனுப்பும் பொழுது அந்த பெண்களுக்கு, தம் சீடர்களிடம் போங்க, தன்னை பற்றிய செய்தி, நான் வருகிறேன், அவர்களை வாழ வைப்பேன், நான் அவர்களை காணப்போகிறேன், வாழ்க்கையின் செய்தி. ஆனால் சீடர்களுக்கு அந்த செய்தி ஒரு வல்லமையை தந்திருக்கும். ஆனால் இங்கு குருக்களும் மூப்பர்களும் அனுப்புகிறார்கள், படை வீரர்களை, காவலர்களை அனுப்புகிறார்கள். அது சாவின் செய்தி, இயேசு உயிர்க்கல, எனவே அவர் உங்களை காக்க வரமாட்டார். மனுஷங்கிட்ட இதாங்க வரும் சாவின் செய்தி. நீங்க மனுஷங்களே நம்பிட்டே இருக்காதீங்க, அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த சாவு செய்தி தான் தருவாங்க. சாவு என்றால் மரணத்தை மட்டும் குறிப்பது அல்ல, வாழும் பொழுதே வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடையோ அவை அனைத்தும் சாவே. செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தான் இவர்களால் தர முடியும். நீ செத்தாலும் உயிர்க்கிற வாழ்க்கையை ஆண்டவர் தர முடியும். அவரிடம் தஞ்சம் புகுந்துருங்க. மூன்றாவது பாருங்க, இயேசுவால் அனுப்பப்பட்டனர். முதலாவது கடவுளால் அனுப்பப்பட்டார்கள். கடவுள் அனுப்புகிறார் அப்படின்னா அவர் என்னை காத்திடுவார். ஆனால் இவர்கள் தலைமை குருக்களால் அனுப்பப்பட்டார்கள், எனவே அவர்கள் கடவுளுக்கு எதிராகவே இருப்பார்கள். உன்னை வாழவே விட மாட்டாங்க, பொய்யை சொல்லி உன்னை ஏமாற்றியே வைப்பார்கள். எனவே அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துடணும். இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நம்ம அவரிடம் தஞ்சம் புக வேண்டும். நம்ம ஜபம் அவ்வளோ முக்கியமானது. நம்ம காலையில் எழுப்பி நாம் ஜபிக்கிற ஜபம் அவ்வளோ முக்கியமானது. சில வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்ம ஜபிக்கிற ஜபம் அவ்வளோ முக்கியமானது. நீ வாழ்வில் என்னவெல்லாம் செய்தாலும், எதுவெல்லாம் உனக்கு முக்கியமாக இருந்தாலும், அவற்றையெல்லாம் நீ தொடங்குவதற்கு முன்பாக ஜபித்து விடு, ஜபித்து விடு, ஜபித்து விடு, ஆசீர்வாதத்தை பார்ப்ப. அடுத்த வேற்றுமையை சொல்கிற பாருங்க, நான்காவது, அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், அன்பை மையப்படுத்தினார்கள். ஆனால் குருக்களால் மூப்பர்களால் அனுப்பப்பட்ட அந்த வீரர்கள் பணத்தை மையப்படுத்தினார்கள். பணத்துக்காக தான் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அங்கே கடவுள் அன்புக்காக செய்கிறார். அவர் அன்புக்காக செய்கிற பொழுது அந்த அன்பு என்னை வாழ வைக்கும். பணத்துக்காக செய்கிற பொழுது, எப்பொழுது என்கிட்ட பணம் இல்லையோ அப்பொழுது என் வாழ்வை அவர்கள் அழித்து விடுவார்கள்.
எப்போ என்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கோ, உங்ககிட்ட எப்போ தேவை இருக்கோ அது வரைதான் அவங்க எல்லாம் வருவாங்க. மனுஷங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது பணமா பொருளா என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கடவுள் அன்பை மையப்படுத்துவார். அப்படின்னா நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ அவருடைய செல்ல பிள்ளை. நன்றி ஆண்டவரே, வார்த்தைக்கு நன்றி, இந்த வாராதனைக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கையும் நிம்மிடம் தஞ்சமாக புக வேண்டும். ஏன் தஞ்சம் புக வேண்டும், ஏன் ஜபிக்க வேண்டும்? வார்த்தைக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க, செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த உயிர்ப்பை கொண்டாடுகிற வேலையில், இந்த உயிர்ப்பின் முதல் வாரத்தில் அப்பாவும் அது வல்லமை, ஆண்டவரையும் அது ஆசீர்வாதம், ஆண்டவரையும் அது கிருபையால் நாங்கள் தாங்கப்பட, நாங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்க, நாங்கள் வல்லமையில் இருக்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கிருபையில் தூதர்கள் நம்மோடு இருப்பார்கள், நம்மை பலப்படுத்துவார்கள். எனவே அன்பர்களே, செபிப்போமாக. இறைவாய், இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் அறிவுரை வணங்கும் நாங்கள் மது மீட்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. அமேன். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.